மக்களவையில் நீட் தேர்வு அக்னிபாத் திட்டம் மற்றும் அதானி அம்பானி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய பேச்சுகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இது ஜனநாயகத்துக்கு விரோத நடவடிக்கை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. உண்மையை ஒருபோதும் அகற்ற முடியாது. மோடி உலகத்தில் உண்மையை நீக்கி விடுவார்கள். ஆனால் உண்மையில் உண்மையை ஒருபோதும் நீக்க முடியாது என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டேன். எவ்வளவு விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு எனது பேச்சை நீக்கிக் கொள்ளட்டும் என்று அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் காரசாரமாக நடந்து வரும் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துக்கு பிரதமர் மோடி இன்று மாலை பதிலளிக்கிறார். 16 மணி நேர விவாதம் முடிந்ததும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் விளக்கம் அளிப்பார். நாட்டிலேயே முதல் முறையாக மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களின் ஆட்சி நடைபெறுவதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். சமூக நீதியை நிலைநாட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் மக்களவை விவாதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இந்துக்களுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெளிவுபடுத்தியுள்ளார். வெறுப்பு பேச்சுகளை பேசும் பாஜக தலைவர்களையே அவர் எதிர்த்து பேசியதாகவும் பிரியங்கா குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் காசி விவகாரத்தில் உத்தரப்பிரதேச அரசால் கடந்த வாரம் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட எடுடெஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு வாய்ப்பளித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அறிவியல் தொழில் ஆராய்ச்சி மைய அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கான தேர்வை நடத்தும் பொறுப்பை இந்த நிறுவனம் பெற்றுள்ளது. அதானி விவகாரத்தில் செபி அமைப்பு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது முட்டாள்தனமானது, முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட நோக்கத்திற்காக இட்டுக்கட்டப்பட்டது என்று ஹிண்டன்பர்க் நிறுவனம் கூறி மற்றும் மோசடிகளை அம்பலப்படுத்துபவர்களை மிரட்டும் முயற்சி இது என்றும் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி அல்லாதவர் 3வது முறை ஆட்சி அமைத்ததால் எதிர்க்கட்சிகள் வருத்தமடைந்துள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற விதிகளை எம்பிக்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு மை வைக்கும் நடைமுறையில் மாற்றம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இடதுகை ஆள்காட்டி விரலில் மை இருந்தால் அதற்கு மாற்றாக இடதுகை நடுவிரலில் மை வைக்கப்படும் என்றும் வெற்றி பேச விரும்பவில்லை என தமிழிசை கூறியுள்ளார். அண்ணாமலையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் தூத்துக்குடியில் பேட்டியளித்தவர் மாநில ஆட்சிகள் பற்றி மட்டுமே பேச டிஎன்பிஎஸ்சி மூலம் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகளுக்கு தேர்வான நபர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநில சட்ட ஆட்சி மொழிபெயர்க்கப்பட்ட 100 சட்ட புத்தகங்கள் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி வருகின்ற 5ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று ராமேஸ்வர் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இதே கோரிக்கை வலியுறுத்தி பாம்பு நாட்டு படகு மீனவர்கள் வேலைநிறுத்தத்தை இன்று தொடங்கியுள்ளனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வருந்தவில்லை என்று உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை இனி குலகுரு என்று அழைக்க மத்திய பிரதேசத்துள்ளது. கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இருப்பதாகவும் இனி துணைவேந்தர்கள் குலகுரு என்று அழைக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் மோகன் யாதவ் கூறியுள்ளார். மும்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி டெல்லி புறப்படுகின்றனர். நாட்டு நேரப்படி மாலை 6 மணிக்கு புறப்படும் அவர்கள் நாளை இரவு டெல்லி வந்தடைவார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.